வணக்கம் நண்பா, இது நம்ம தமிழ் கதை சேனல். தொடர்ந்து டிஎன்பிசி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அனைத்து வீடியோக்களும் நம்ம அப்லோட் பண்ணிட்டு வரோம். 7ஆம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகத்தின் கீழ் வரக்கூடிய ஒவ்வொரு பாடமாக நம்ம தொடர்ந்து அப்லோட் பண்ணுறதா இருக்கோம். அதாவது இந்த வருடம் 2019ஆம் ஆண்டிற்கான புதிய தமிழ் புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாடமாக அப்லோட் பண்ணுறதா இருக்கும். அந்த விதத்தில் இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இயல் 1 அமுத தமிழ் என்ற இயலின் கீழ் வரக்கூடிய முதல் பாடமான எங்கள் தமிழ் என்ற கவிதை பகுதியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது எழுதியவர் வந்து நாமக்கல் வே ராமலிங்கனார். அருள்நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழன் குரலாகும். பொருள் பெற யாரையும் புகழாது, போற்றாதாரையும் இகழாது. எந்த ஒரு பயன் கருதியும் எந்த ஒரு பொருள் பெற வேண்டியும் யாரையும் வந்து புகழ மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் தன்னை புகழாதவங்களையும் இகழ்ந்து பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொல்லாபிரதம் குறியாக கொள்கை பொய்யா நெறியாக எல்லா மனிதரும் இன்புறவே என்றும் இசைந்திடும் அன்பருமே. அன்பும் அறமும் ஊக்கிவிடும், அச்சம் என்பதை போக்கிவிடும். இன்பம் பொழிகிற வானொலியாம் எங்கள் தமிழனும் தேன்மொழியாம். எழுதியவர் வந்து நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார். இந்த பாடலின் கீழ் வரக்கூடிய சில சொற்பொருட்கள் கொடுத்துருக்காங்க. ஊக்கிவிடும்னா ஊக்கப்படுத்தும், விரதம்னா நோன்பு, குறினா குறிக்கோள், பொழிகிறனா தருகின்ற. இப்பாடலின் ஆசிரியரை நாமக்கல் கவிஞர் என்றும் அழைப்பார். இவர் தமிழறிஞர், கவிஞர், விடுதலை போராட்ட வீரர் என பன்முகத்தன்மை கொண்டவர். இவர் வந்து கவிஞராகவும் இருந்திருக்காரு, தமிழறிஞராகவும் இருந்திருக்காரு, விடுதலை போராட்ட வீரராகவும் இருந்திருக்காரு. இவர் வந்து நாமக்கல் கவிஞர்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் காந்திய கவிஞர்னு சொல்லுவாங்க. எதுக்காக காந்திய கவிஞர்னு சொல்கிறாங்கன்னா, காந்தியடிகளோட கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு காந்தியத்தை பின்பற்றியிருக்காரு. அதனால தான் இவர் வந்து காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுகிறார். காந்திய கவிஞர் மற்றும் நாமக்கல் கவிஞர் என்று அழைக்கப்படும் கவிஞர் யாருன்னு கேட்கலாம், வே ராமலிங்கம் பிள்ளை அல்லது ராமலிங்கனார். தமிழகத்தின் முதல் அரசவரை கவிஞராக விளங்கியவர். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு உறுதி பண்ணுவினாவாக எதிர்பார்க்கலாம். தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் யாருன்னு கேட்கலாம், வே ராமலிங்கனார். இவர் எழுதிய நூல்கள் வந்து மலைக்கல்லன், நாமக்கல் கவிஞர் பாடல்கள், என் கதை சங்குலி. மலைக்கல்லன், நாமக்கல் கவிஞர் பாடல்கள், என் கதை சங்குலி போன்ற நூல்களை வந்து இவர் எழுதியிருக்காரு. நாமக்கல் கவிஞர் பாடல்கள் என்னும் நூலிலிருந்து இப்பாடல் எடுத்து தரப்பட்டுள்ளது. அதாவது எங்கள் தமிழ்ன்ற இந்த கவிதை பகுதி வந்து நாமக்கல் கவிஞர் பாடல்கள்ன்ற இவரோட தொகுப்பில் இருந்து தான், அந்த நூலிலிருந்து தான் எடுத்து இந்த பாடமாக தரப்பட்டிருக்கு. அடுத்ததான் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுங்க. நெறி என்னும் சொல்லின் பொருள், அதை அறம்னு நினைக்கலாம், ஆனால் நெறி என்னும் சொல்லின் பொருள் வந்து வழி, அறநெறி அப்படின்னு சொல்லுவாங்க. அறம்ன்ற சொல் வந்து உண்மை நேர்மையை குறிக்குது, நெறின்றது வழிபடுத்துதல் ஒழுங்குபடுத்தல் அப்படின்னு குறிக்குது. அதனால் அறநெறின்றது உண்மை வழியில், உண்மை நெறியில், உண்மையை ஒழுங்குபடுத்துதல் அப்படின்ற பொருளை தரக்கூடியது. இதில் வந்து நெறின்றது வழி என்பது பொருள். குரலாகும் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது குரல் கூட்டல் ஆகும். வான்கூட்டல் ஒளி என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வந்து வானொலி. நயம் அறிக, இந்த பாடலில் இருக்கக்கூடிய எதுகை மூனை ஏய்வு நயங்களை பற்றி எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. அதாவது பொதுவாக எதுகை மூனை ஏய்புனா என்ன தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதும். முதல் எழுத்து ஒன்றி வருவது வந்து மூனை, இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது வந்து எதுகை, சொல்லின் இறுதி எழுத்து ஒன்றி வருவது வந்து ஏய்பு சொற்கள். இந்த பாடத்தில் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு உறுதி பண்ணன்னா, தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் வந்து நாமக்கல் வே ராமலிங்கனார். அது மட்டும் இல்லாமல் காந்திய கவிஞர் என்றும் இவர் அழைக்கப்படுகிறார், நாமக்கல் கவிஞர் என்றும் அழைக்கப்படுகிறார்.